தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நெல் துறையிலுள்ள பூச்சியியல் துறை சார்பாக நெல் பயிர் விளைவிக்கும் விவசாயிகளின் நலனுக்காக இத்தொகுப்பு வழங்கப்படுகிறது. நெற்பயிரை தாக்கி பொருளாதார சேதத்தை விளைவிக்கும் பூச்சிகளில் முக்கிய பூச்சிகளை பற்றியும் அவற்றின் வாழ்க்கை சரிதை, தாக்குதல் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு முறைகளை பற்றியும் இப்போது நாம் பார்க்கலாம். இதில் முதலாவது நெற்தண்டு துளைப்பான் அல்லது குருத்து பூச்சி முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு பூச்சியாகும். இந்த பூச்சி 4 பருவங்களை கொண்டது. முட்டை, புழுப்பருவம், கூட்டுப்புழு பருவம் மற்றும் அந்துப்பூச்சி அதாவது முதிர்ந்த பூச்சி ஆகிய 4 பருவங்களை கொண்டது. இதில் புழுப்பருவமே நெற்பயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பருவமாகும். இந்த புழுக்கள் நெற்பயிரின் தண்டுகளை துளைத்து திசுக்களை உண்ண ஆரம்பிக்கின்றன. இதனால் நெற்பயிரில் உள்ள நடுக்குருத்து காய்ந்து விடுகிறது. இதே தாக்குதல் பூக்கும் பருவத்தில் ஏற்படுமே ஆயின் வெளிவரும் கதிர்கள் வெண்மை நிறத்தில் சோவிகளாக வெளிவருகின்றன, பதராக வெளிவருகின்றன. ஆகவே இப்புழுக்களின் தாக்குதலால் குருத்து சிதைவு மற்றும் வெண்கதிர் ஆகிய 2 அறிகுறிகளை நாம் நெற்பயிரில் பார்க்கலாம். இந்த பூச்சியின் வாழ்க்கை சரிதை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பூச்சி மஞ்சள் நிறத்தில் இருக்கும், இலைகளில் நுனியில் அமர்ந்து முட்டை குவியல்களை இரவு நேரங்களில் வைக்கும். ஒரு முட்டை குவியலில் 100-300 முட்டைகள் வரை இருக்கும். அதன் மேல் தன்னோட உடம்பில் உள்ள முடிகளால் அதை மூடி வைத்துவிடும். இவ்வாறு உள்ள முட்டை குவியல்கள் நெல் இலையின் நுனிப்பகுதியில் சிறு சிறு நீள்வட்ட குவியல்களாக காணப்படும். இம்முட்டைகளிலிருந்து ஒரு சில நாட்களில் புழுக்கள், சிறிய புழுக்கள் வெளிவந்து நெற்பயிரின் தண்டுகளுக்குள் நுழைந்து சேதத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு முட்டை குவியல்களில் உள்ள புழுக்கள் அண்டை தூள்களுக்கும் காற்றில் பரவி இவ்வாறு சேதத்தை அதிகப்படுத்தும். இந்த திசுக்களை உண்டு இந்த புழுக்கள் முதிர்ச்சி அடைந்த பின்பு கூட்டுப்புழுவாக தண்டினுள்ளேயே ஒரு உறங்கும் நிலைக்குள் சென்றுவிடும். அந்த கூட்டுப்புழு பருவம் கடந்த பின் அதிலிருந்து அந்துப்பூச்சிகள் வெளிவரும். அந்துப்பூச்சி என்றால் அதனுடைய எல்லா நடவடிக்கைகளும் மாலை நேரங்களில் சூரிய மறைவுக்கு பின் நிகழும். அதாவது இனச்சேர்க்கை, முட்டையிடுதல் போன்ற பணிகள் இரவு நேரங்களில் நடக்கும். இதனால் அந்துப்பூச்சி என்கின்றோம். ஆனாலும் இந்த மஞ்சள் தண்டு துளைப்பான் அந்துப்பூச்சி பகல் வேளைகளில் அந்த இலைகளின் நுனியில் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு முறை என்னவென்றால் நாற்றங்கள் பயிரில் நுனிகளை கிள்ளி நாற்றுக்களை நடுவது. இதன் மூலம் நுனிகளில் உள்ள முட்டை குவியல்களை நம்மால் அப்புறப்படுத்த முடிகிறது. இரண்டாவதாக இனக்கவர்ச்சி பொறி தண்டு துளைப்பானுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. அவற்றை நீங்கள் 1 ஏக்கருக்கு 5 வீதம் வைப்பதன் மூலம் ஆண் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து இனச்சேர்க்கை நடப்பதை தடுக்கலாம். அது மட்டுமன்றி விளக்கு பொறிகள் கூட பயன்படுத்தலாம். ஏனென்றால் விளக்குக்கு இந்த பூச்சிகள் அந்துப்பூச்சிகள் கவரப்பட்டு அதில் வந்து சிக்கும். இதை பார்த்து பூச்சியின் நடமாட்டத்தை கண்காணிக்க இவை பயன்படுகின்றன. பொருளாதார சேத நிலையை எட்டுமாயின் அதாவது 10% குருத்து சிதைவு. ஒரு 100 தூர்களை நீங்கள் பார்த்தால் அதில் 10 தூர்கள் சிதைந்து காணப்பட்டால் அதே போல் வெண்கதிராக இருந்தால் 2%. 100 கதிர்களில் 2 கதிர்கள் வெண்ணிறமாக காணப்பட்டால் சோவியாக இருந்தால் அப்பொழுது இரசாயன முறைகளை நாம் கையாள வேண்டும். அதற்கு நாம் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லிகள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளூ பெண்டயமைட் எனப்படும் ஒரு இரசாயன மருந்து 39.35% வருகிறது. இது நீங்கள் 20 கிராம், 1 ஏக்கருக்கு 20 கிராம் போதுமானது. நீங்கள் 1 ஏக்கருக்கு எவ்வளவு நீரை தெளிப்பீர்கள், ஒருவேளை 10 டேங்க் நீர் தெளித்தீர்கள் என்றால் அந்த 10 டேங்குக்கும் 20 கிராம் நீங்கள் பயன்படுத்தினால் போதுமானது. அதேபோல் இன்னொரு இரசாயன மருந்து குளோரான்டனிலிப்ரோல், இது கூட 18.5% வருகிறது. இதனை நீங்கள் 60 மில்லி, 1 ஏக்கருக்கு 60 மில்லி
உதாரணத்திற்கு நீங்கள் 10 டேங்க் உபயோகப்படுத்துவீர்களென்றால் 60 மில்லியை 10 கப் நீரில் கலந்து நன்றாக கலக்கி ஒவ்வொரு டேங்கிற்கும் ஒவ்வொரு கப் நீங்கள் விடும்போது 60 மில்லி ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். இதற்கிடையில் நீங்கள் இந்த பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து முட்டை ஒட்டுண்ணிகளையும் பயன்படுத்தலாம். மஞ்சள் நிற ஒட்டும் அட்டைகளில் முட்டை ஒட்டுண்ணிகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனை ஏக்கருக்கு 2 CC என்ற விகிதத்தில் நீங்கள் எப்பொழுது இந்த அந்துப்பூச்சி நடமாட்டம் தென்படுகிறதோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஒட்டுண்ணி அட்டைகளை உங்கள் காடுகளில் நீங்கள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இலைகளின் அடியில் கட்டிவிடலாம், இல்லது ஸ்டாப்ளர் செய்துவிடலாம். இதை 15 நாள் இடைவெளியில் 3 முறை நீங்கள் செய்ய வேண்டும். இது கூட ஒரு நல்ல முறையாகும். இந்த ஒட்டுண்ணிகள் எங்கெல்லாம் முட்டை குவியல்கள் உள்ளனவோ அவற்றில் தன்னுடைய முட்டைகளை வைத்து புழுக்கள் வருவதற்கு பதிலாக இந்த குளவிகள் வரும். தீமை செய்யும் பூச்சிகளை அழித்து நன்மை செய்யும் பூச்சிகள் பெருக இந்த அட்டைகள் பயன்படுகின்றன. நெல் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்த ஒரு வழியானது முட்டை குவியல்களை சேகரித்து அழித்தல். ஏனென்றால் எளிதில் இவை நம் கண்களுக்கு தென்படும், இலை நுனியில் இருப்பதால் அவற்றை நாம் சேகரித்து அதற்காக ஒரு தனி வேலையாளை நியமித்து முட்டை குவியல்களை சேகரித்து அழிப்பதன் மூலம் 100,000 ஆயிரக்கணக்கான புழுக்களை நம்மால் கொல்ல முடியும். ஒரு முட்டை குவியலிலிருந்து 100க்கும் மேற்பட்ட புழுக்கள் வரும். இம்முறையை கையாளலாம். அதோடு குறுத்து சிதைந்த அந்த குருத்துக்களையும் வெண்கதிரையும் ஒரு பாலித்தீன் கவரை கொண்டு சென்று அதனுள் போட்டு சேகரித்து அப்புறப்படுத்தி அதை எரிப்பதன் மூலமோ புதைப்பதன் மூலமோ இந்த புழுக்களுடைய சேதத்தை குறைக்கலாம். இவ்வாறு இந்த நெல் அந்துப்பூச்சி அதாவது தண்டு துளைப்பானை நீங்கள் கண்காணித்து அதை நல்ல முறையில் மேற்கொள்வதற்கு இந்த முறைகளை நீங்கள் கையாளலாம்.